ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிங் தோரோட இஷ்யூ 4, அண்ட் இதான் வந்து ஃபைனல் இஷ்யூ. ஸோ நம்ம கடைசி இஷ்யூவில் இந்த மாதிரி பார்த்துருப்போம். அவர் வந்து நெக்ரோவேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்ஸே வந்து ஒரு சின்ன சொல்கிறது ஒரு பாக்கெட் யூனிவர்ஸ்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு மினி யூனிவர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார் கார். ஸோ அந்த நெக்ரோவர்ஸ் ஃபுல்லாகவே வந்து அவர் தான், அந்த இடத்துல எல்லாமே அவர் தான். அண்ட் கிட்டத்தட்ட மிச்ச இடத்துலையும் வந்து இந்த யூனிவர்ஸுக்கு வெளியிலையும் வந்து, அதாவது நம்ம யூனிவர்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்குப்பை பண்ணிடுவார் இவர். தோர், உன்னால் என்ன அழிக்க முடியாது, உனக்கு புரியுதா இல்லையா, இங்கே நான் தான் எல்லாமே, நான் தான் இந்த யூனிவர்ஸ், நான் தான் இந்த பிளாக் ஹோல்ஸ், பிளாக் ஹோல்ஸ் தான் என்னோட பசி, சூப்பர் நோவாஸ், ஸ்டார்ஸ், நெபுலாஸ் எல்லாமே வந்து என்னோட கண்கள், என்னோட பல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இங்கே இருக்க எல்லா விஷயமும் வந்து நான் உருவாக்குனதாக தான் இருக்க போது, பிளாக் ஹோல் என்னோட தீராத பசியாக இருக்க போது, அந்த தீராத பசிக்கு இறையா நீ இருக்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்ல லோகி உள்ளே வராரு. ஸோ நான் உன்னை கொல்லாமலே விட்டுருக்கேன்ல, நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை முதல்ல கொண்டிருக்கணும், உன்னோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கியை சொல்கிறாரு நம்ம கார். ஸோ நம்ம லோக்கியை பிடிச்சி வச்சுறாரு. அண்ட் இந்த பக்கம் தோர் வந்து, ஃபாதர் எனக்கு உதவி பண்ணுங்கள், எனக்கு புரியுது நான் வந்து அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கடவுள் இல்லை, ஆனால் கடவுளாகிறதுக்கு தகுதியாக இந்த கடவுள் தான் நான். ஸோ என்னோட முழு சக்தியை காமிங்க, மின்னலோட முழு சக்தியை காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் மொத்த, அதாவது ஓடின் வந்து இது வரைக்கும் கிரியேட் பண்ண மொத்த சக்தி அண்ட் தோரோட மொத்த சக்தி ரெண்டும் கம்பைன் ஆகி அண்ட் அந்த யூனிவர்ஸ் நெக்ரோவர்ஸ் ஃபுல்லாகவே அடித்து வெடிச்சது ஃபுல்லாக. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா கிராண்ட் ஃபாதர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தண்டர்கள்ஸ்லாம் அங்கேருந்து வராங்க. ஸோ அவர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், கோர் செத்துட்டான், அவனால் நவர முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் மிட்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இன்னும் ப்ரேயர் பண்ண, அங்கே இருக்க காவலாளிங்க கேட்குறாங்க, சூரியன் இன்னும் கருப்பாக தான் இருக்குது, ஸோ அவனோட ப்ரேயர் பலிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம லோக்கி போகிறாரு, ஒரு கடைசி மிஷன் முடிச்சிருவோம், என் உயிர் போனால் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ரோவால் ஆக்குப்பை பண்ணப்பட்ட ஒரு சன் தான் அது. ஸோ அந்த சன் வந்து உயிரோடு இருந்தால் தான் கீழே அந்த மிட்கார்டில் அந்த மக்கள் வந்து உயிரோடு இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம லோக்கி என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட உயிரை கொடுத்து உள்ளே இருக்க நெக்ரோ எல்லாத்தையும் அழித்து அந்த சன்னை திரும்ப ஒளிர வைக்கிறாரு. ஸோ பல வருஷங்களுக்கு கழித்து இந்த விஷயம், அதாவது நம்ம கார் இறந்து கார் வந்து இந்த மாதிரி மயக்கமானதுக்கப்புறம் அண்ட் நம்ம தோர் லோக்கி வந்து அவரோட உயிரை கொடுத்ததுக்கப்புறம் பல வருஷங்கள் கழித்து இந்த மாதிரி ஒரு லைப்ரரியில் வந்து அந்த லைப்ரேரியன், ஸோ நம்ம முதல்ல பார்த்துருப்போம் அதே லைப்ரேரியன் வந்து இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த புக்கெல்லாம் உன்னை தொடர்ச்சி தானே வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவர் கேட்க, நான் தொடர்ச்சி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே இருக்கிறதுல ஏகப்பட்ட கதைகள், ஒவ்வொரு இதுலேயும் நம்ம தோர் வந்து எப்படி எப்படிலாம் மாறியிருக்காரு அப்படின்ற பற்றி ஏகப்பட்ட கதைகள் இருக்குது, அது எல்லாத்தையும் அவர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து ரேக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரேக், ஐ மீன் இப்போ நீங்கள் காமி இப்போ வரும் பாருங்கள், ஸோ அந்த ரேக் ஃபுல்லாகவே வந்து தோரோட கதைகள் மட்டுமே இருக்குது. இதை படித்து முடிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, நம்ம தோரோட கதைகளை படிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான புக்குகள் தோர் பண்ண விஷயங்களை மட்டுமே இருக்குது, ஐ மீன் இதுக்கு முன்னாடி தோராக இருந்தவங்க இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் கிடையாது, இப்போ இருக்க இந்த தோர் பண்ண விஷயங்கள் மட்டுமே 1000 புக்குக்கு மேலே போகுது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் வாழ்க்கையில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாவது பார்த்திங்கன்னா, நம்ம காரை வந்து எல்லாத்தையும் பழசெல்லாம் கொஞ்சம் மறக்க வச்சிடறாங்க. நம்ம கார் வந்து இந்த மாதிரி அடிபட்டு போகும்போது நம்ம லோக்கி வந்து சொல்வார், நீ என்ன தான் முயற்சி பண்ணாலும் சரி தோர் தோராக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம கார்கிட்ட சொல்லுவார். ஸோ அந்த ஒரு டைலாக் மட்டும்தான் நம்ம காருக்கு வந்து ஞாபகம் இருக்குது, தோரிஸ் தோர் தோரிஸ் தோர் அப்படின்னு சொல்லி பாட்டு படிக்கிட்டு அங்கே சுற்றிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் ரோஸ் அண்ட் தான்ஸ். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி அவனுக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் கார் இப்படி மாறினார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வந்து பிறக்கும் போதே ஆனாதை. ஸோ அவரோட அப்பா அம்மா யாருன்னு யாருக்குமே தெரியாது, அந்த இது வரைக்கும் வந்து அவர் பொய்யே சொன்னதில்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவர் வந்து எல்லாருக்கிட்டையுமே அடி வாங்குவார், எல்லோரும் அவரை உதைப்பாங்க, அண்ட் எல்லாருமே வந்து அவர் ரொம்ப கீழ்த்தனமாக பேசுவாங்க, பிகாஸ் அவர் வந்து பார்க்குறதுக்கும் வந்து அவ்வளோ நல்லா இருக்க மாட்டார். ஸோ ரொம்ப கீழ்த்தனமாக பேசுவாங்க, அவருக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் பல நாள் வந்து பட்டினியாக இருந்தார், எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கி அந்த ஒரு இதில் வந்து கடவுளை வெறுத்தவர். நம்ம எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஒரு சில கட்டங்களில் வந்து நம்ம கடவுளை வெறுப்போம், நம்ம நினச்சது நம்மளை ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போகும்போது இல்லைன்னா நடக்காமல் இருக்கும்போது நம்ம வந்து கடவுளை ரொம்பவே வெறுப்போம். ஸோ இதே மாதிரி தான் காரு வெறுத்தார், பட் ஆனால் நம்ம வெறுத்துட்டு திரும்ப ஏதாவது ஒரு உதவினா அதே கடவுளை தான் கும்பிடுவோம். ஸோ இதான் வந்து நம்மளோட இயல்பு, பட் ஆனால் கார் வந்து அதை பண்ணலை. ஒன் டைம், அதாவது ஒன்ஸ் அவர் கடவுளை வந்து வெறுத்துட்டாருன்னா, ஸோ அதுக்கப்புறமா வந்து அது என்றைக்குமே வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையே வந்து ஆயுதமாக எடுத்து மொத்த கடவுளுக்கையும் அழிக்கணும் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாரு. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோர் அதை தடுத்து நிறுத்திடி அவரை திருத்திட்டாரு. ஸோ பல செய்துமே அவருக்கு ஞாபகம் இல்லாத மாதிரி அவன் நினச்ச ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம தோர் வந்து போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஓடின் ஹேமர்கிட்ட சொன்னேன் அதே மாதிரி மந்திரத்தை நம்ம தோர் சொல்கிறாரு. சொல்லி ஹேமரை கீழே போட்டுட்டு நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேத்திக்கிட்ட சொல்லிவிட்டு, ஃபாதர் நான் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி நம்மளோட லோக்கி வந்து இந்த காமிக்ஸ் ஆரம்பிக்கும் போது லோக்கி வந்து ஒரு பெரிய வில்லனாக தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் கடைசியில் அவர் என்ன பண்ணாருன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து
அந்த மிட்கார்டுக்காக, மிட்கார்டில் இருக்க மக்கள் உயிரோட்டுக்கணும், அந்த சூரியன் வந்து உயிரோட்டுருக்கணும். ஸோ அந்த சூரியன் வந்து நெக்ரோவால் ஆக்குபை பண்ணிடுச்சு நெக்ரோ வந்து. ஸோ நம்ம லோக்கி உள்ளே போய் அந்த மொத்த சக்தியும் அவர் உள்ளே வாங்கி அவரோட உயிரை கொடுத்து இன்னமும் வந்து அந்த சூரியனை ஒளிர வச்சுக்கிட்டு இருக்காரு. ஐ மீன் அந்த சூரியனுக்குள்ளே இன்னும் லோக்கி உயிரோடு தான் இருக்கார். ஸோ அவர் இருக்கிறதுனால தான் கீழே மிட்கார்ட் மக்கள் எல்லாருமே இருக்காங்க. நம்ம படத்தில் காமிச்ச மாதிரியே பிறக்கும்போது அனாதை, அண்ட் பெருசானதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் வில்லன், அண்ட் கடைசியாக அவர் வந்து சாகும்போது ஹீரோவாக சாவார். ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் லோக்கி வந்து இந்த காமிக்ஸ்லேயும் பண்ணியிருக்காரு. ஸோ எத்தனை பேருக்கு லோக்கி பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எத்தனை பேருக்கு தோர் பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த இஷ்யூ வந்து முடியுது, ஐ மீன் இந்த காமிக் சீரிஸ் முடியுது. ஸோ இதோட ஒரு நல்ல காமிக்ஸ்லாம் அடுத்த வாட்டி மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ கைஸ், பை எவ்ரிவன்.